இன்றைக்கி மார்னிங் டிஃபன் கேழ்வரகு தோசையும் மாம்பழமும் தான் என்னோடய பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறேங்க. அது எப்படி ஈஸியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே என்னோடய குழந்தை வெங்காயத்தால் சாப்பிட மாட்டாங்கங்க. எதில் போட்டாலும் தூரம் போட்டுருவாங்க. ஃப்ரைட் ரைஸில் எதில் போட்டாலுமே மஞ்சூரியனில் இருந்தாலும் தூரம் போட்டுருவாங்க. அதை சட்னியாக பண்ண போகிறேங்க. வெங்காயத்தால் ரெண்டு எடுத்துருக்காங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கூடவே ஒரு தக்காளி, நாலு பூண்டு பல் அதையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சட்னி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காய சட்னி மாதிரி தான் இருக்கும். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான். ஒரு அஞ்சு சின்ன காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேங்க. குழந்தைங்களுக்கு பண்ணும்போது காரம் கம்மியாகவே வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் வதங்கினதும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க. கட் பண்ண வெங்காயத்தாலையும் போட்டு வதக்கிக்கலாங்க. கூடவே கட் பண்ண தக்காளி, நாலு பூண்டு பல் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தால் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகும், அதனால் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு சட்னி வைக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வறுத்த காஞ்ச மிளகாயையும் மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. உப்பு சேர்த்து சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்து தாங்க அரைச்சிருக்கோம் மிளகாயை. இப்போது வெங்காயத்தாலும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதை அரைச்ச மிளகாயில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க சட்னியாக. இந்த சட்னி ரொம்ப வாசனையாக இருக்குங்க. வெங்காயத்தால் சட்னி எப்போ வச்சாலுமே வீட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சு விட்டுறலாங்க சட்னியில். சட்னியில் எண்ணெய் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இதை மாதிரி சட்னியை வச்சு ஈஸியாக நம்ம கொடுத்துடலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்டுட்டு தூரம் போடாமல் இது மாதிரி சட்னியும் வச்சு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ தோசைக்கல்லில், சூடான தோசைக்கல்லில் நான் ஒரு ராகி மாவு தோசை ஊற்றிக்கிறேங்க. ராகி தோசை மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தோசை நல்லா ஒரு புறம் வந்ததும் மறுபுறம் திருப்பி போடலாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியை தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ஊற்றி வச்சுருக்கிறதால காரம் அவ்வளோவா தெரியாதுங்க. குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. தோசையை பீஸா கட் பண்ணுற மாதிரியே நம்ம தோசை திருப்பியாலேயே கட் பண்ணிக்கலாங்க. டிஃபன் பாக்ஸில் இந்த தோசையை அடுக்கி வச்சிடலாங்க ஒரு புறமா. இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு மாம்பழமும் கூட வைக்கிறேங்க நான். இது மாதிரி நம்ம சட்னி பண்ணி தரும்போது ரொம்பவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சட்னியை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.